நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். செய்தியை கேட்க ஆயத்தமாகவும் இந்த நாளை நம்முடைய செய்தியாளர் மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும் கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பு நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களையும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. தொலைபேசியிலும் கூட அழைத்து நீங்கள் சொல்லலாம். இந்த நாளில் தேவனுடைய செய்திக்காக நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட தலைப்பு அல்லது கருத்து என்னவென்றால், தேவன் நம்முடைய பாதையை சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அல்லது செவ்வைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமொழியுடைய புஸ்தகம் 3:5-6 இவ்வாறாக சொல்லுகிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை படைத்த கடவுள் நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை, பிரச்சனைகளை அவர் தீர்க்கக்கூடியவராக, நம்முடைய வாழ்வின் பாதையை சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த நாளில் இந்த 2 வசனங்களை மையமாக கொண்டு 4 குறிப்புகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். முடிந்தால் நீங்கள் இதை குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். பிற்பாடு தனிப்பட்ட வேத ஆராய்ச்சிக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்மை படைத்த தேவன் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துவாராம். ஆனால் அதோடு கூட நிற்காம இந்த வசனத்துல இன்னும் ஒரு 3 கருத்து சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அந்த அப்பொழுதுன்றது இன்னும் ஏதோ செய்ய வேண்டிய விஷயம் நம்ம பங்கு இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் ஜஸ்ட் லைக் தட் யாருக்குனாலும் வழிகளை சரி செய்து அவங்க அப்படியே அவங்க எந்த போக்கில் போகிறாங்களோ அந்த போக்கில் நல்ல வழியை அப்படியே உருவாக்கிட்டே தரமாட்டார். இந்த அப்பொழுதுன்ற ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கிறது, ஒரு தொடர்பு படுத்துகிற வார்த்தை இருக்கிறது. ஸோ அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 3 விஷயங்கள் நாம் செய்யணும், 3 காரியங்களை நாம் நம்முடைய பங்காக செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், வேதவசனத்தை நேசிக்கிறவர்களாகிய நாம், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாகிய நாம் 3 காரியங்களை செய்ய வேண்டும். 5 வசனத்திலையும் 6 வசனத்திலையும் இந்த 3 காரியங்களையும் பார்க்கிறோம். 6 வசனத்துல இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். திஸ் இஸ் அவர் பார்ட். நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. வேதாகமம் முழுக்க இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கிறது. பிளெஸ்ஸிங்ஸா, ஆசீர்வாதங்களா? கண்டிஷனல் பிளெஸ்ஸிங்ஸ் தான் இருக்கிறது. நிபந்தனைக்குட்பட்ட ஆசீர்வாதம். நான் எப்படினாலும் வாழ்வேன், கடவுளே தேவனே என்னை ஆசீர்வதிங்க, இல்லை அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு பண்பு கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள், தன்னை நேசிக்கிறவர்கள், தன்னுடையவர்கள் தன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழும் பொழுதுதான் அவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை, ஸ்பெஷலான ஆசீர்வாதங்களை தர முடியும். மழையும் வெயிலும் தண்ணீரும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது அப்படிப்பட்டவைகள் அல்ல. ஆனால் குறிப்பிட்ட சிறப்பான ஆசீர்வாதங்களை தன்னுடையவர்களுக்கு அவர் தருவார். இப்பொழுது இங்கே நாம் பார்க்கிற 3 விஷயங்கள் நம்முடைய பங்காக இருக்கிறது. இவைகளை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது முதலாவது நாம் எடுத்துக்கொள்வோம், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. Trust in the Lord with all thine heart. முழு இருதயத்தோட நம்பிக்கையா இருந்து.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும் கூட சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இந்த தேவநாய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் என்ன செய்ய நீ அன்பாயிரு அன்பு கூறு அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸோ அவர்கிட்ட அரை குறையாக எதையுமே தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்மை படைத்தவர் மிச்சம் சொச்சம் அல்லது பிச்சை போடுற மாதிரி விஷயங்களை நம்மகிட்ட இருந்து ஏற்றுக்கிறதே கிடையாது. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கடமைகள் அல்லது சொந்த பந்தங்களுக்கானவைகள் நம்முடைய வேலை காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கானவைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீதி இருந்தால் நேரத்தையும் சரி மீதி இருந்தால் பணத்தையும் சரி மீதி இருந்தால் நம்முடைய தாளந்துகளையும் சரி தேவனுக்குன்னு கொடுப்போம். அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கவே மாட்டார். நம்ம நினைப்போம் அவர் திருப்தியாக இருக்கிறார். அவர் முதலாவதை கேட்கிறார். நீங்கள் பழைய பிரமாணத்தின் காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உன் நிலத்தின் முதற்கனியை வந்து எனக்கு கொடுன்றார், உன் வீட்டின் முதற் பிள்ளையை எனக்கு கொடுன்றார், எல்லாவற்றிலையும் முதன்மையானவைகளை எனக்கு கொடுன்றார். அவர் ரொம்ப ஜெலஸ் காட், அவர் ரொம்ப எரிச்சல் உள்ள தேவன், அல்லதுன்னா ஒரு ஒரு பொறாமை குணம் போன்ற ஒரு குணம் உள்ளவர், ஆரோக்கியமான ஒரு பொறாமை குணம் உள்ளவர். என்னுடைய பிள்ளைங்க எனக்குத்தான் முதலிடம் கொடுக்கணும்னு விரும்புகிறவர். அதுதான் இங்க சொல்றாரு, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் தைன் ஹார்ட், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. இவங்களுக்கு தான் அவர் பாதைகளை செவ்வைப்படுத்த முடியும். எப்பவுமே வேவரிங் மைண்டாகவே இருப்பாங்க, ஒரு நிலையற்ற மனதோடையே நிறைய பேர் இருப்பாங்க. கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கலாமா, உலகத்து ஆலோசனைப்படி நடக்கலாமா, இதுவா அதுவா, எது பலிக்கும், எது சரியாக வரும், இப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. எந்த பக்கம் நிறைய பலம் இருக்கிற மாதிரி தெரியுதோ, எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி தெரியுதோ அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. முழுமையான விசுவாசத்தோடு அது பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதில் நஷ்டம் வந்தாலும் சரி நான் தேவனை தான் நம்புவேன்றவங்க தான் வேதாகமத்தில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. யோபுவை பற்றி பாருங்கள், 13:15 யோபு புஸ்தகத்தில் வாசிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, யோபுவினுடைய ஒரு தீர்க்கமான ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையும் வார்த்தையும் பாருங்களேன். கடவுள் கொன்று போடுகிறவர் அல்ல, ஆனால் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை கடவுள் மீது நம்பிக்கை இருக்குதுன்னு காட்டுறது பாருங்க. இந்த நிலைமையில அவரே என்னை கொண்டு போட்டா கூட நான் அவரை நம்பாம இருக்க மாட்டேன், அவரை நம்புவேன், ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் ரூபகாரம் பண்ணுவேன். ஐ வில் பி ஓப்பன் வித் ஹிம், மை ஹார்ட் வில் பி ஓப்பன் வித் ஹிம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன்ற அளவுக்கு கர்த்தர் மேல நாம முழு இருதயத்தோடும் நம்பிக்கையா இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், சங்கீதம் 23:4 நமக்கு ரொம்ப தெரிந்த பரிச்சயமான நேசிக்கிற வசனங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆம் பிரியமானவர்களே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவனே நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க. இந்த நம்பிக்கை, இப்படிப்பட்ட முழு இருதயத்தோடு நம்புகிற ஒரு விசுவாசத்தை தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அரையும் குறையுமாக நம்ம நல்லா இருக்கிறப்பெல்லாம் கடவுளே கடவுளே தேவனேன்னு சொல்லி சொல்லுவோம். சில நேரத்தில் அவருக்கு பிரியமா வாழ்வோம், கொடுப்போம். ஆனா நம்முடைய சூழ்நிலை மோசமானா, ஒருவேளை நாம அவரை மறந்து அவரை ஏசி அல்லது அவரை திட்டி நாம அவரை விட்டு தூர போகக்கூடியவர்களாக இருக்கலாம். அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லைன்னா சில பேர் அப்படியே மாறுதலாக செய்வாங்க, நல்ல நிலைமையில கடவுளை மறந்துடுவாங்க, எதுவும் கஷ்டமான சூழ்நிலையில மட்டும் தேவனே தேவனின்வாங்க. இல்லை, எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை முழு இருதயத்தோடும் நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும். இதை செய்தார்கள், தாவீது செய்தார். இன் பிளஸ் அண்ட் மைனஸ் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமையிலும் தீமையான காலங்களிலும் செய்தார். பிள்ளை சாக கடக்குன்றப்போ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார் தாவீது. இங்கே யோபுவை பற்றி பார்க்குறோம், உடைமைகள் போச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனாலும் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன், என் வழியை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் அல்லது முழு இருதயத்தோட நம்புகிற நம்பிக்கையை தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். தேவன்கிட்ட வரும்பொழுதெல்லாம் ஏதாவது குடு தேவனே குடு தேவனே, இதை மட்டும் தாங்க தேவனே, அதை தாங்க தேவனேன்ட்டே வர்றது. அவரை நன்றியோடு துதித்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல அவருடைய சமூகத்திற்கு நம்ம ஆனந்த சத்தத்தோட வரணும்னு வசனம் சொல்லுகிறது. செய்தவைகளுக்கு நன்றி சொல்லும்படியாக அவருடைய சமூகத்திற்கு வர வேண்டுமே தவிர, எப்போ பார்த்தாலும் யாசித்து இதை கொடுங்க அதை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னே கேட்பது ஒரு பிள்ளைக்கு அழகல்ல. அப்படியானால் அவர் மீது நாம் முழு நம்பிக்கையா இருக்கிறோம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்ப வேண்டும்.
மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீங்க. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தலுடைய புஸ்தகத்துல 2:10 இப்படியாக சொல்லுகிறது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சமத்த வாழ்க்கை எல்லாம் சுகபோகமா இருக்கும், நினைக்கிறபடியெல்லாம் நடக்கும்னு தேவன் எங்கேயுமே ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. நீ சொல்லுகிறார், யோபுவை போல நமக்கும் கூட உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வரலாம். அந்த அளவுக்கு வராட்டியும் நீதிமான வாழ்கிறவர்களுக்குன்னு உரிய சில தொந்தரவுகளை சாத்தான் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அதை இந்த உலகத்துல இருக்கிறனால நம்ம அனுபவிக்காம தவிர்க்க முடியாது. அப்ப சொல்றார் இங்கே பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தல் 2:10, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. கொஞ்ச நாள் உபத்திரம் இருக்கத்தான் செய்யும், அது இல்லாம நாம தப்பிக்க முடியாது. ஆனா ஒரு வார்த்தை சொல்கிறார், மரண பரியந்தம் உண்மையாயிரு. அதுதான் முக்கியம். உபத்திரவத்தின் அளவை பார்த்து நம்ம தேவனை நம்புறத டிசைன் பண்றோம். கொஞ்சம் உபத்திரவமா நம்புவோம், ரொம்ப உபத்திரவமா விட்டுட்டு இன்னொரு சைடு போயிருவோன்ற அளவுக்கு எல்லாம் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல, மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுதுதான் ஜீவ கிரீடத்தை தருவேன். ஈவன் அன்டில் டெத்து கிடையாது, அன்டூ டெத்து. சில பேர் மரணம் வர்ற மாதிரி இருந்தா காணாம போயிடுவாங்க, அது இல்ல. மரணமே வந்தாலும் நான் உண்மை விட்டு போக மாட்டேன்றதுதான் நாம தேவன் மீது வைத்திருக்கிற முழு இருதயத்தோடும் நாம் விசுவாசிக்கிற விசுவாசமாக இருக்கிறது. அதனால அன்டூ டெத்து பி ஃபெய்த்ஃபுல் அப்படின்றார் ஆவியானவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள்ல நாம கேட்டதின்படி கர்த்தர் நம்முடைய பாதையை செவப்படுத்தணும்னா நாம முழு இருதயத்தோடும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும்ன்றத நாம் மறந்துட வேண்டாம். இறுதியாக ஒரு வசனத்தை பாருங்க, 2 பேதுரு 1:4. நம்மள சும்மா அவர் ஏதோ வாங்க என் பின்னாடி வாங்கன்னு சொல்லல. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிரியமானவர்களே, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு அவராலே அருளப்பட்டிருக்கிறதுன்றத மறந்துட வேண்டாம். அதனால அவரை முழு இருதயத்தோடும் நாம் நம்புவோம். இந்த நாளின் செய்தி இதுதான், நம்ம மனசார சொல்லுவோம், நான் என் முழு இருதயத்தோடும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், அப்பொழுது அவர் என் பாதைகளை செவைப்படுத்துவார். ஒரு குறிப்பு தான் பார்த்துருக்குறோம், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்துருக்குறோம். இந்த வசனத்தை தொடர்ந்து நாம் அடுத்த செய்தியிலும் தியானிக்க இருக்கிறோம். ஆனால் இதை மறந்து விட வேண்டாம், நான் என் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். முழு இருதயத்தோடு நான் என்னன்றதையும் விளக்கமாக நாம பார்த்தோம். மரணமே வந்தாலும் சரி, சூழ்நிலைகள் எவ்வாறு இருந்தாலும் சரி, நான் அவரை நம்புவதை நான் தவிர்க்க மாட்டேன், அதுல எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு இருப்போம். அப்பொழுது அவர் நம் பாதைகளை செவைப்படுத்துவார். ஏன்? நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் இருக்குது. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. அதை நாம நம்பி அவர் மேல் முழு இருதயத்தோடும் நாம் விசுவாசமாய் நம்பிக்கையா இருப்போம். நம் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். நம் வாழ்க்கையில வருகிற இடர்பாடுகளை, நம் வாழ்க்கையில வருகிற தொந்தரவுகளை, பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்வார். ஆனால் முழு இருதயத்தோடும் அவரை நம்புவதை நாம் விட்டுவிட வேண்டாம். தேவன் தாமே இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாளின் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இதோ நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடும் நம்பும் பொழுது, உம்மை முழு இருதயத்தோடும் நேசிக்கும் பொழுது நீர் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறீர் என்பதை உறுதியாக இந்த நாளின் செய்தியின் மூலமாக நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பயமுறுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, நீர் அவைகளுக்கெல்லாம் பெரியவர், உம்முடைய வல்லமை பெரியது தகப்பனே. ஆகையினால் நாங்கள் உம்மீது முழு இருதயத்தோடு விசுவாசமாய் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது எதை நினைத்தும் நாங்கள் கலங்க தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நீர் எங்களோடு என்னோடு இருப்பதினால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், உம்மையே நம்பியிருப்பேன் என்ற ஒரு விசுவாச உறுதியை எங்கள் எல்லாருக்கும் தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கண்ணோக்கி பாரும். அவைகளுக்கு ஏற்ற பதிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக கெஞ்சுகிறோம். எல்லாவற்றையும் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, செய்தி கேட்டவங்கள் அனைவரையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, சங்கீதம் 23:4
எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார். கேள்வியை மறுபடியும் கவனிப்போம். சங்கீதம் 23:4 எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாம் உள்ள ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0106